Exercise 2.2 la question number 3 paakrom. Given question paathina, if n plus 2 factorial is equal to 60 into n minus 1 factorial, find n nu kekkranga. Given question eduthenga, idu n plus 2 factorial equal to 60 into n minus 1 factorial. இப்போ என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, இந்த n மைனஸ் ஒன் ஃபேக்டோரியலை கேன்சல் பண்ணுறக்கோசரம் இந்த n ப்ளஸ் டூ ஃபேக்டோரியல் டம் என்ன பண்ணுறோம், எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைவ் ஃபேக்டோரியல்னு வச்சுக்கிறேன். இந்த ஃபைவ் ஃபேக்டோரியல் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும், ஃபைவ் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன், அது கடைசியில் எங்கே ஒன்னில் வந்துடும். இப்போ பாருங்கள், முதல்ல ஃபைவ் ஃபேக்டோரியல் முதல்ல ஃபைவ் வருது, ஃபைவ்லேருந்து ஒரு நம்பர் குறைக்கணும். ஃபைவ் மைனஸ் ஒன் ஃபோர், ஃபோர் மைனஸ் ஒன் த்ரீ, த்ரீ மைனஸ் டூ டூ, 2 மைனஸ் 1, 1 வருது. இப்போ அதே மாதிரி தான் இந்த இடத்துல அந்த ஃபேக்டோரியல் டேர்மை இங்கே செஞ்ச மாதிரி இதை அப்ளை பண்ண போகிறோம். n ப்ளஸ் டூ ஃபேக்டோரியல் எப்படி என்ட்ரி பண்ணலாம், ஃபைவ் ஃபேக்டோரியல் முதல்ல ஃபைவா, அப்போ n ப்ளஸ் டூ ஃபேக்டோரியல் என்ன கிடைக்கும், n ப்ளஸ் டூ. ஃபைவ்லேருந்து ஒரு நம்பர் குறையுது, ஃபைவ் மைனஸ் ஒன் ஃபோர். அதே மாதிரி தான் என் ப்ளஸ் டூலேருந்து ஒரு டேர்ம் குறையும் போது நமக்கு என்ன கிடைக்கும்னா, என் ப்ளஸ் ஒன் வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே n ப்ளஸ் டூவா, இதிலேருந்து ஒரு நம்பர் குறைக்கிறோம், இப்போ மைனஸ் ஒன். இங்கே போட்டோம்ல ஃபைவ்லேருந்து ஃபோர், எப்படி இருந்துச்சு, ஃபைவ் மைனஸ் ஒன் தான் ஃபோர். அந்த மாதிரி தான் இந்த டேர்ம்லேருந்து ஒரு நம்பர் குறைக்கிறேன், அப்போ டூ மைனஸ் ஒன் என்ன கிடைக்கும் நமக்கு, ஒன் வருமா, தட் இஸ் என் ப்ளஸ் ஒன். ஸோ அதை தான் அதில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஃபோர் மைனஸ் ஒன் என்ன கிடைக்கும், த்ரீனு வருமா, அதுலேருந்து இதே மாதிரி என் ப்ளஸ் ஒன்லேருந்து ஒரு டேர்ம் குறைக்கிறோம். இப்போ பாருங்கள், என் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன், ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன் ஆகிடும், கேன்சல் ஆகிடும், அப்போ இதில் என்னன்னு வரும், த்ரீ மைனஸ் ஒன் என்ன கிடைக்கும், டூன்னு வரும். ஸோ இதிலேருந்து ஒரு நம்பர் குறைக்கிறோம், அப்போ என்ன ஆகும் நமக்கு, என் மைனஸ் ஒன்னு வரும். இங்கே பாருங்கள், என் மைனஸ் ஒன் வந்துடுச்சா, அப்போது இது வரைக்கும் நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன், என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல். நம்ம போட போட என்ன ஆகும்னா, அந்த நம்பர் வந்துக்கிட்டே தான் இருக்கும், அப்டு அது ஒன்னில் ஸ்டாப் ஆகிடும். நம்ம அந்த வரைக்கும் போடணும் அவசியம் இல்லை. இந்த n மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் ரிமூவ் பண்ணுறக்கோசரம் இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். என் ப்ளஸ் டூ ஃபேக்டோரியல், என் ப்ளஸ் டூ, அப்படிலேருந்து ஒரு நம்பரை குறைச்சா n ப்ளஸ் ஒன், இங்கே செஞ்சோம்ல அதே மாதிரி n ப்ளஸ்னு ஒரு நம்பரை குறைச்சா நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு என்னன்னு வந்துடும். ஸோ என் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன், ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் கேன்சல் ஆகிடும், என்னன்னு வரும். இதுலேருந்து ஒரு நம்பர் குறைங்க, நமக்கு n மைனஸ் ஒன் வரும். ஸோ நமக்கு n மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் தேவைப்படுது, அதனால் இது வரைக்கும் நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்டாப் பண்ணுறோன்னு இங்கே ஃபேக்டோரியல் டேர்ம் நம்ம அப்ளை பண்ணணும், ஈக்குவல் டு இது அப்படியே என்ட்ரி பண்ணுங்கள், 60 இன்ட்டு என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல். இப்போ கம்பேர் பண்ணுங்கள், இந்த n மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல், n மைனஸ் ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும். ரிமைண்டர் பாருங்கள், n ப்ளஸ் டூ இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு என் இஸ் ஈக்குவல் டு இந்த 60 என்ன பண்ணலன்னா, இங்கே பாருங்கள் இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். பண்ணுறப்ப என்ன வரும் பாருங்கள், டூ இன்ட்டு பண்ணுறப்ப என்ன ஆகிடும், டூவில் டிவைட் பண்ணுறப்போ 30, அகெயின் டூவில் டிவைட் பண்ணுறப்போ இது 50, அகெயின் டூவில் டிவைட் பண்ணுறப்ப என்ன ஆகிடும், நமக்கு டூவில் டிவைட் ஆகுமா, கண்டிப்பாக ஆகாது, த்ரீ எடுத்துக்கலாம். அப்போ த்ரீ ஃபைவ்ஸாக நமக்கு 15 வந்துடும். கடைசியில் பார்த்திங்கன்னா 5 இன்ட்டு ஒன். இப்போ இதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த 60 எப்படி என்ட்ரி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, டூ இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஒன் என்ட்ரி பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற டம் நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே இருக்கிற டம் எல்லாமே டிக்ரீஸ் ஆகுது, n ப்ளஸ் டூலேருந்து ஒரு நம்பர் குறையுது n ப்ளஸ் ஒன், என் ப்ளஸ் ஒன்லேருந்து ஒரு நம்பர் குறைஞ்சிக்குது n. ஸோ இந்த டிக்ரீஸிங் ஆர்டர் இருக்கும்போது இங்கேயும் டிக்ரீஸிங் ஆர்டரில் தான் இருக்கணும், ஓகேங்களா. ஸோ இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் எப்படி என்ட்ரி பண்ணுற பாருங்கள். இது அப்படியே என்ட்ரி பண்ணுங்கள், n ப்ளஸ் டூ இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு என். இங்கே எப்படி டிக்ரீஸிங் ஆர்டர் இருக்குதோ அதே மாதிரி இங்கே டிக்ரீஸிங் ஆர்டரில் வர வைக்கணும். இதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்ஸ். இங்கே பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இதுக்குள்ளே இது பெரிய நம்பர் இல்லை, ஃபைவா, ஸோ ஃபைவ் என்ட்ரி பண்ணுங்கள். ஃபைவ்க்கு அடுத்தபடியாக என்ன வரும், ஃபோர் வருமா, அப்போ டூ டூஸாக என்ன பண்ணலாம், ஃபோர்னு என்ட்ரி பண்ணுங்கள். ஃபோருக்கு அடுத்தபடியாக த்ரீ, ஒன் இன்ட்டு த்ரீ என்ன பண்ணலாம், த்ரீனு என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இருக்கிற டேர்ம் மாதிரி அப்படியே டிக்ரீஸ் ஆகிருக்கும் பாருங்கள், என் ப்ளஸ் டூலேருந்து ஒரு நம்பர் குறையுது என் ப்ளஸ் ஒன், என் ப்ளஸ்லேருந்து ஒரு நம்பர் குறையுது என், அதே மாதிரி தான் ஃபைவ்லேருந்து ஒரு நம்பர் குறையுது ஃபோர், ஃபோர்லேருந்து ஒரு நம்பர் குறையுது த்ரீ. இப்போ இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்குது. கேட்குற கொஸ்டின் அது ஃபைண்ட் என்னு தானே. இப்போ இதுலேருந்து நாங்கள் எப்படி கம்பேர் பண்ணாலும் சரி நமக்கு என்னோடய ஆன்சர் கிடைக்கும். ஈஸியாக போகிறோம்னா இந்த எண்ணும் இங்கே த்ரீயும் கம்பேர் பண்ணுங்கள், இதுலேருந்து n இஸ் ஈக்குவல் டு த்ரீன்னு வரும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான சம்மோட ஆன்சர். இல்லை இதுலேருந்து கம்பேர் பண்ணாலும் என் ஆன்சர் த்ரீ தான் வரும், இதையும் இதையும் கம்பேர் பண்ணாலும் என் ஆன்சர் த்ரீ தான் வரும். எக்ஸாம்பிள் ஏதாவது ஒன்று செஞ்சால் போதும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த n ப்ளஸ் ஒன்னும் ஃபோரையும் கம்பேர் பண்ணுறீங்க பாருங்கள், n ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஃபோர் என்ட்ரி பண்ணுறேன். நமக்கு தேவை என்னோடய வேல்யூ தானே, என் இஸ் ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஒன்னா, அப்போ ஃபோர் மைனஸ் ஒன், இல்லை வந்து என் இஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும், த்ரீன்னு கிடைக்கும்.
இதுன்னு கம்பேர் பண்ணி போட்டாலும் என்ன ஆன்சர் நம்ம நம்மளுக்கு 3 தான் வரும். ஸோ இதில் ஏதாவது ஒன்று செஞ்சாலே போதும் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான சம்மோட ஆன்சர், தட் இஸ் n இஸ் ஈக்குவல் டு 3.